ஹாய் எவ்ரி ஒன், நம்ம இன்னைக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ஃபிசிக்ஸ் சென்டம் சேலஞ்சில் இருக்கிறோம். டே 40, பா 40வது நாள். யோசிச்சு பாருங்கள், டே 1ல ஸ்டார்ட் பண்ணும்போது இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோமா அப்படின்றது நிறைய சந்தேகங்களோடு தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு வால்யூமை முடிச்சுட்டு செகண்ட் வால்யூமில் 6th சாப்டரை முடிச்சுட்டு செகண்ட் வால்யூமில் 7th சாப்டர் அல்மோஸ்ட் 50% வந்து நம்ம முடிச்சிட்டோம் இல்லையா. ஸோ என்னையோட சேர்த்து அப்போது நம்ம முடியாது அப்படின்னு நினச்ச ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஈஸியாக முடியும் இல்லையா, எப்போ நம்ம அந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம முயற்சி பண்ணும்போது. நம்ம முயற்சியே கொடுக்காத பொழுது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அது நமக்கு டஃப் தான். அதனால் ஒரு விஷயத்தை பார்த்து இது என்னால் முடியுமா, இது நான் பண்ண முடியுமா, மற்றவங்க பண்ணாங்களே அவங்களால அது முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த மைண்ட் செட்டை கொண்டு வர வேண்டாம். உங்களால் முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சாவே போதும், அந்த விஷயத்தை நம்ம பாதி முடித்த மாதிரி தான். அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தை கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் ஃபேஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணுங்கள் இல்லை, கண்டிப்பாக கான்ஃபிடெண்ட்டாக அதை ஃபேஸ் பண்ணுங்கள். அதுதான் வந்து அந்த விஷயத்தை சக்சீட் ஆகிறதுக்கும் அந்த ஃபைனல் பாயிண்ட்டை ரீச் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஸோ முதல் விஷயம், நீங்கள் வந்து அந்த விஷயத்தை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்தீங்க அப்படின்னாவே போதும், நம்ம அதை முடித்த மாதிரி தான். ஸோ அதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ 40 இல்லையா, ஸோ டே 40ன்றது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். டே 1ல ஸ்டார்ட் பண்ண அல்மோஸ்ட் 70% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டே 40ல கிடையாது, நீங்கள் இருக்கீங்க. வியர்வை சிந்தாத உன்னாலும் மை சிந்தாத பேனாவாலும் எதையும் சாதித்திட முடியாது, உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த டே 39 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோக்கு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இன்றைக்கி நம்ம டே 40ல இருக்கோம். ஸோ டே 40ல வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இன்றைக்கி 5 மார்க், ஒரு 5 மார்க்கு கூட நம்ம பார்க்க போகிறது கிடையாது, ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் கூட பார்க்க போகிறது கிடையாது, நியூமெரிக்கல் ப்ராப்ளம் பார்க்க போகிறது கிடையாது. நம்ம இன்றைக்கி வெறும் ஷார்ட் ஆன்சர்ஸை மட்டும்தான் பார்க்க போகிறோம், வெறும் ஷார்ட் ஆன்சர்ஸ் மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக இந்த டே 40 நீங்கள் முடிச்சே ஆகணும், அந்த கட்டாயத்தில் தான் நம்ம இன்றைக்கி இருக்கிறோம். என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ 7.4ல ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு சின்ன டெஃபினேஷன் இருக்குது. ஸோ டிஃப்ராக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் அது இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஒரு PDF கொடுத்துருக்கோம். டே 32ல பார்த்தீங்கன்னா PDF கொடுத்துருப்பேன். 6th சாப்டருக்கும் 7th சாப்டருக்கும் ஒரு PDF இருக்கும். அந்த PDF நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் தேடவே தேவையில்ல, டைரெக்டாக அந்த PDF பார்த்து படிக்க போகிறீங்க. அந்த மாதிரி தான் ஈஸியாக இருக்கும். ஸோ டிஃப்ராக்ஷன், 7.4 டிஃப்ராக்ஷன் அப்படின்னா என்னன்றதை நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 7.4.1 நமக்கு கிடையாது. ஸோ 7.4.2 வந்தாச்சு. ஸோ டிஃப்ராக்ஷன் இன் சிங்கிள் ஸ்லிட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இது பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ரேர். இது 5 மார்க்கு, பட் ஆனால் ரேர் கேசஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு. அதனால் சும்மா அப்படி ஒன்ஸ் ரீட் பண்ணுங்கள், அதுவே நமக்கு போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா 7.4.3 இல்லை, நமக்கு டாப்பிக்கு கிடையாது. பட் 7.4.4 வந்து நமக்கு இருக்குது, ஃப்ரெஸ்னல்ஸ் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு 3 மார்க். ஸோ அதனால் நல்லா தரவு பண்ணி படிச்சிருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 7.4.5 பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்சியேஷன் தான்ப்பா, இன்டர்ஃபரன்ஸுக்கும் டிஃப்ராக்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ். ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான 2 மார்க். ஸோ அதனால் படிச்சிருங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன ஆன்சர், 2 மார்க்ஸ் மட்டும்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம், ஒரு 2-3 மார்க் பார்க்க போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃப்ராக்ஷன் இன் கிரேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு 7.4.6 நமக்கு சிலபஸில் கிடையாது. ஸோ அதை நம்ம படிக்க போகிறது இல்லை. அதுக்கப்புறம் 7.4.7 கிடையாது, 7.4.8 கிடையாது, அக்கார்டிங் டு அவர் ரெடியூஸ்டு சிலபஸ். ஸோ வி ஆர் மூவிங் டு 7.4.9. 7.4.9 பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு டெஃபினேஷன் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன டெஃபினேஷன் லைக் ராலே கிரைட்டீரியன் அப்படின்னு என்னன்னு சொல்லி கேட்பாங்க. பேஜ் நம்பர் 78ல் போல்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்டோட முடிஞ்சு போச்சு இந்த ஆன்சர். ஸோ இதுவுமே ரெசல்யூஷன் வந்து நமக்கு 3 மார்க்கில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது, ரைட், அவ்வளோதான். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 7.5. ஸோ 7.5ல் பார்த்தீங்கன்னா போலரைசேஷனுடைய டெஃபினேஷன், அவ்வளோதான், 2 மார்க் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா 7.5.1 கிடையாது, 5.2 கிடையாது, பட் 5.3 அதுவும் இல்லைப்பா, சாரி. அப்போ நம்ம டைரெக்ட் எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7.5.3.1 போலரைசர் அண்ட் அனலைசர் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு டிஃபரன்சியேஷன், இது 2 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பிளேன் அண்ட் பார்ஷியலி போலரைஸ்டு லைட்டுன்னு சொல்லிட்டு இதுவும் 2 மார்க்கில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மேலஸ்லா, இந்த மேலஸ்லா ரொம்ப 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 முக்கியமான 3 மார்க். ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. நம்ம வீடியோஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக அப்லோட் பண்ணிவிட்டேன், லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அடுத்த டாபிக் என்ன சொல்லியிருக்கிறாங்க, எஸ் வி ஆர் மூவிங் டு 7.5.3.4
ரைட். ஸோ 3.3 பார்த்தீங்கன்னா மேலஸில், 3.4 பார்த்தீங்கன்னா யூசஸ் ஆஃப் போலரைஸ். இது வந்து 2 மார்க்கில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா போலரைசேஷன் பை ரிஃப்ளெக்ஷன். ஸோ இந்த போலரைசேஷன் பை ரிஃப்ளெக்ஷன் வந்து ஒரு 2 மார்க் ஸ்டேட்மெண்ட் தான். பட் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ப்ரீஃப் ஸ்டார்லாம் வந்து ரொம்ப 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 முக்கியமான 3 மார்க். நல்லா படிச்சிருங்க, ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா பைல் ஆஃப் பிளேட்ஸ். இந்த பைல் ஆஃப் பிளேட்ஸும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான 3 மார்க். ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த 7.5.4.2, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த கேள்விகளும் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இன்னையோட நமக்கு அதாவது இந்த டே 40 இந்த கேள்விகள் மட்டும் படித்தா போதும். அந்த PDFல இருக்கக்கூடிய கேள்விகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கொஸ்டின் நம்பர் 63, 64, 65, 66, 70, 71, 73, 74, 75, 77, 80, 81, 82, 83, 84, 87, 85, 86. ஸோ இதெல்லாமே ஒரு சில க்வெஷ்சன்ஸ் ஸ்கிப் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இட் இஸ் பேஸ்ட் அப்பான் த ரெடியூஸ்டு சிலபஸ். ஸோ டே 40 மறக்காமல் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. டவுட் இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. 39 முடிச்சிட்டிங்களா சொல்லிவிடுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.